சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேலும் ஒரு சாட்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் டிரைவர் சாட்சியம் அளித்திருக்கிறார். காவல் நிலையத்திலிருந்து ரத்தத்துடன் ஜெயராஜ் பினிக்ஸ் வெளியில் வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேலும் ஒரு சாட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? சௌந்தர்யா, இன்று சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கிற்கான விசாரணையானது மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் 18ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்து மதுரை மாவட்டம் நீதிமன்றமானது தற்போது உத்தரவினை பிறப்பித்துள்ளது. மேலும் முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் உயிரிழந்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது இன்று மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி பத்மநாபன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், ஓட்டுநர் காவலரான ஜெயராஜ் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். இந்த நிலையில் முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் பணியில் இருந்த போது போலீசை தகைச்சுக்கிட்டால் எவனும் வெளியே போகக்கூடாது, அவர்களை அடிக்க வேண்டும் என்று கூறியதாகவும், தான் காவல் நிலையத்தின் வாகனத்திற்கு வெளியே இருந்த போது அங்கே உள்ளே ஜெயராஜ் மற்றும் பெண்ணிக்கின் கதறல் குரல்கள் கேட்டதாகவும், மேலும் அவர்கள் அடுத்த நாள் காலை நான் அவர்களை பார்க்கும்போது இருவரின் உடல்களிலும் இரத்தம் மற்றும் ஆடைகளில் இரத்தம் இருந்ததாக சாட்சியம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினை அடுத்த விசாரணையானது 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விசாரணையினை 18ஆம் தேதி தொடரப்படும் என்று நீதிபதி பத்மநாபன் கூறியுள்ளார்.